என்னடா அப்படி பாக்குறீங்க, என்ன பாக்குற புரியலையா? கொசு காணம், மழைக்காணம். மழைக்காணம் வந்தா கொசு அதிகமா இருக்கும், கொசு பயங்கரமா எல்லாரையும் கடிக்கும், என்னையும் பயங்கரமா கடிக்குது, கண்ணில கூட கடிக்குது. அதனாலதான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். எதா பிரமா கொசு கடிக்குதா? எதா பிரமா கூலிங் கிளாஸ் போட்டிருக்க? எதா பாட்டி இது டாட்டிஸ் போட்டுக்கலாம்ல, அது விட்டையில பாட்டு பேட்டி இருக்குது. அது டே அறிவு கட்டம் உண்டோ? நீ தான் பேட்டை வச்சியா? நான் எப்பவுமே 5 மணிக்கு ஷெட்டில் காக்க ஆடுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அது பெரிய பிரபா, ஷெட்டில் காக்க செம்ம பிரியர். உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி ஸ்ட்ரீட் எல்லாம் ஜாயின் பண்ற ஒரு இடம் பிரபா, அதான் ப்ராப்ளம். டே நேத்துக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? கொசு அடிக்கிற பேட்டை எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். நானும் காலங்கத்தால இருட்டுல ஒண்ணும் தெரியாம அந்த பேட்டை எடுத்துட்டு போயிட்டேன். அங்க போயிட்டு காக்க அடிக்கிறேன், தொப்புன்னு கரண்ட் ஷாக் அடிக்கிறா. ஏன்டா ஓ, நீ என்ன பண்ண? ஷெட்டில் காக் பேட் எடுத்து போறதுக்கு பேட்மிண்டன் பேட் எடுக்கிறதுக்கு நீ கொசு பேட் எடுத்து பண்ணு. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? டே நம்ம ரூம்ல தங்கிட்டு இருக்கோம், டக்குனு கொசு வரா பாத்துக்கோ. அத பிரச்சனை கிடையாது. அப்பவே நம்ம லாக் பண்ணி வச்சு பிரபா. அப்புறம் என்ன பிரச்சனை? எங்க தப்பு? இருக்க அவளே பண்ணீங்க. காலையே மூடியாச்சு, காலையே தர முடியாது. ஐயா கொசு கடிக்காது, மழை காலையில கொசு தொலை தாங்க முடியாது. அது நம்ம இருக்க ஏரியால கொசு பயங்கரமா வரும்ல, அங்கிட்டு கிட்ட கடிக்கல. கொசு பேட் வச்சிருக்க, அடிக்கல, டப்பு டப்பு அடி. தீபாவளி கூட வெடி வாங்கல இந்த வாட்டி. இந்த கொசு பேட்ட வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடும். எனக்கு போட்டுருக்க ஒரு பிசினஸ் கூட பண்ண முடியாது. உங்க கூட ரூம்மேட்டா சேர்ந்தன எல்லாம் இந்த வரணி பையனால வந்தது சொல்றா இருக்கா? சரி, இங்க ஒரு மாமா இருப்பாரு, அவர் என்ன பண்ற? அப்புறமா அவர் கொட்டு விட்டு தூக்கிட்டு அவர் ஏற்பட முதல்ல. கம்பி என்னப்பா என்ன இதுக்காக எழுப்பினீங்க? யாமாச்சி ஓரமா குறைச்ச விட்டு தூங்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பொறிக்கலையா? திடீர்னு எழுப்பிட்டீங்களே என்று. ஏன் இந்த வீடு கட்டணம்லாம் ரொம்ப பேசுறக்கு நீ ஏதா பேசி நில எடுக்கு வந்துட போறதியா? இருக்கிற மழை தண்ணியில எங்க வலிக்கிட்டு போறதா? கோபப்படாது, கோபம் ஹார்ட் கேட்டு உங்களை தான் வச்சுக்கிட்டு நான் கோவலோட பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுது என்ன பண்றது? எனக்கு இந்த ரூம்மேட்ல என்ன பண்ணதுல கூட மாரடிச்சு மது. சார் சார் இல்ல சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். எப்படியா இந்த மரவட்டம் தான் எடுத்து போட்டோம் சார். இந்த மரக்காலம் இதுதான் ஒரு தொலை சார். ஆமாட்டோம். டே என்ன ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்? லேப்டாப்புக்கும் உனக்கு சமையலுக்கும் ஒண்ணு வித்தியாசமே தெரியல. லேப்டாப்ல போயிட்டு அப்பளத்தை பொறிக்கிறேன். அது உள்ளது பிரபா, தூக்கிட்டல அதான். சரி சரி விட, என்ன பண்றது? டே வேற யாரா இருக்காங்க? சுருளி வாங்க. அம்மி என்ன தம்பி ஆச்சு? இத்தனை பேர் ரூம்ல சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம், மழை காலத்துல நிம்மதியா சந்தோஷமா தூங்கலாம். அதை விட்டு எதுக்கு வேற பேன் கட்டிட்டு இருக்கீங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்னையா என்ஜாய்மெண்ட்? கரண்ட் வேற கட்டாயி போயிருச்சு. இருக்கிற இன்வெர்டர்ல இந்த ஒரு லைட் தான் எரியுது. நீ இது மாதிரி கத்தாத என்ன இன்வெர்டர்ல? ஏன்னா அப்பவே கண்ணு
எதுவும் பண்ணவே முடியுது. அப்புறமா பத்தியா வாய்ஸ் படிச்சு லப்பட்டாரா அது செஞ்சு கட்டுறா இதை நான் அடிக்கடி கோவப்பட்ட மாதிரி சரி விடு சரி நம்ம என்ன என்ன பண்ணலாம் நாலுல இருந்து என்ன பண்றோம் சாயங்காலம் 6 மணிக்கு கதவு லாக் பண்ணிடும். இல்ல அப்படி இல்ல லட்சுமி வருவா என்னடா லட்சுமி வருவா சரஸ்வதி வருவா ஜாமி வருவாங்க ஆறு மணிக்கு தான் கதவு சாத்தியா வேணும் ஏன்டா இப்படி பண்ற. அப்புறமா கொசு பாய்மா கடிக்கிறது எல்லாருக்கும் குட் நைட் வணக்கம்.